வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல ஏற்கனவே தான் பயிற்சி 3.1 தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பயிற்சி ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் 16 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 16 வாய்ப்பாட்டில் எப்படி பிரிக்கலாம்? நீங்கள் வந்து 4 நாள் 16 சொல்லலாம், 1 16 16 சொல்லலாம், 2 8 16 எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இப்போ 2 8 16 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டை வந்து மறுபடியும் ஓ 2 2 தான் பிரிக்க முடியும், இல்லைங்களா? 1 எதால் பிரிக்கணும்னா அதே நம்பர் தான், அதனால் 2 போட்டுக்கிட்டேன். இப்போ 8 எப்படி பிரிப்பீங்க? 4 2 8 சொல்லுவீங்க, இல்லையா? இப்போ இந்த 2 பிரிக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 2 அப்படியே வச்சுக்கணும். இந்த 4 மறுபடியும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 × 2 அதாவது 2 2 4 மறுபடியும் அந்த 2 வச்சுக்கிறேன். பாருங்கள், 16 2 2 2 2 பிரிக்கலாம், இல்லைங்களா? அதாவது 2 2 4 4 2 8 8 2 16 அப்படி தான் பிரிக்கணும். 2 2 4 4 2 8 8 2 16 16 நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படின்னா 2 4 தடவை பெருக்கணும், நம்மளுக்கு என்ன வரும்? 16. அந்த 2 4 தடவை பெருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 × 4 அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பெருக்கல்ல இது வந்து கீழே இருக்கிறத அடிமானம்னு சொல்லுவோம். மேலே எதுவுமே இல்லைன்னா மேலே அடுக்கு என்ன இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? இப்போ அடிமான 2 ஒரே மாதிரி இருந்து பெருக்கல்ல இருந்தால் அடுக்குகளை நம்ம என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும்னு அர்த்தம். 1 2 3 4 அதாவது இந்த கீழே இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஒரே மாதிரி இருந்ததுன்னா அடுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 25 போடுறேன் அப்படின்னா 25 எப்படி பிரிப்பீங்க? 5 × 5 வேறு எதுவும் கிடையாது, 5 5 25. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? 5 × 2 ஏன்னா 5 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை. அப்படின்னா 5 × 2. இதுதான் நம்ம ஒரு ஃபார்முலாவில் சொல்லுவோம் பெருக்கல் விதின்னு. அடிமான 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா பெருக்கல் இருந்தால் அடுக்கில் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அதாவது a^m a^m × a^n அப்படி இருந்ததுன்னா அடிமான 2 ஒரே மாதிரி இருந்து பெருக்கல் இருந்தால் அடுக்கில் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், m + n. இதுதான் வந்து பெருக்கல் விதி, சரிங்களா? இப்போ இதே வகுத்தல் விதி அப்படின்னா இதே மாதிரி அடுக்கு வந்து வேற வேறையா, அடிமான 2 ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் வேறையா இருந்ததுன்னா வகுத்தல் இருந்ததுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கழிச்சுக்கணும்னு அர்த்தம், புரியுதுங்களா? இது நம்ம சம் வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். மெயின் கான்செப்ட் இதுதான். ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை பிரிக்கிறோம், அதில் இந்த நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். இதை எப்படி படிக்கணும்னா 2 × 4 இது எப்படி படிக்கணும் அப்படின்னா 2 × 4 அப்படின்னு படிக்கணும், சரிங்களா? 2 × 4 இந்த 2 இந்த 4 வந்து எழுதும்போது சைஸில் 4ங்கிறது சின்னதாக இருக்கணும், அடிமானம் வந்து பெருசாக இருக்கணும், அடுக்குங்கிறது சைஸ் எழுதும்போது சின்னதாக இருக்கணும், புரியுதுங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மா என்னென்னா அடுக்கு விதி. அது எப்படின்னா a^m / n அப்படின்னா இந்த எம்ஐ எண்ணை நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும்னு அர்த்தம், சரிங்களா? இது வந்து நம்ம ஃபார்முலா வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த ஒரு அடிமானம் இருந்தாலும் அதனுடைய அடுக்கில் 0 வந்ததுன்னா மதிப்பு நம்மளுக்கு என்றைக்குமே 1. இப்போ 1000 வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய அடுக்கு 0 இருந்தாலும் 1, 1 × 0 இருந்தாலும் 1, 100 × 0 இருந்தாலும் 1, 100,000 × 0 இருந்தாலும் நம்மளுடைய மதிப்பு நம்மளுக்கு மாறவே மாறாது, என்னதான் வரும் நம்மளுக்கு, 1 தான் வரும், சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட். அடிமானம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ நம்ம சம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. 14 × 9 என்னும் அடுக்கு எண்ணை டேஷ் என்று வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா 14 × 9 அப்படின்னு வாசிக்கணும், புரியுதுங்களா? 14 × 9 அப்படின்னு வாசிக்கணும். பாருங்க, p × 3 q × 2 விரிவுபடுத்தப்பட்ட வடிவம். அப்படின்னா p எத்தனை தடவை இருக்கணும், 3 தடவை. அப்படின்னா p × p × p. பாருங்க, அடிமானம் ஒரே மாதிரி தான், அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்படின்னா p × 3 வந்துச்சா, அடுத்தது பெருக்கல் தானே இருக்கு, அடுத்தது q × q. அப்போ தான் q வந்து 2 தடவை போடணும், புரியுதுங்களா? அடிமானம் வந்து நம்மளுக்கு 12, அடுக்கு வந்து 17 கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம் கேட்குறாங்க. அப்படின்னா 12 × 17 அப்படின்னு எழுதணும், புரியுதுங்களா?
அடுத்தது 14 × 21 அடுக்கு 0 மதிப்பு பாருங்க, அடுக்கில் ப்ராக்கெட் வந்துருச்சு, அடுக்கில் 0 தான் நம்மளுக்கு மதிப்பு என்னது 1, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அடிமான ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் அடுக்குகளை என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, வேறு வேறையாக இருக்குது, அதனால் பிரிக்க முடியாது. இது என்ன அர்த்தம்னா, ரெண்டை மூணு தடவை பிரிக்கணும், ரெண்டை மூணு தடவை பிரிக்கணும், அடுத்தது மூணை ரெண்டு தடவை பிரிக்கணும்னு அர்த்தம், சரிங்களா? சார் தப்பாக எழுதுகிற பாருங்கள், 3 × 3 இப்படி இருக்கணும். ஆனால் இங்கே வந்து சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டு இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், அடுக்குகளை கூட்டிக்கலாம். ஆனால் அதனால் இது வந்து தவறு, ஓகேங்களா? அதே மாதிரி இது பாருங்கள், 2 × 9 × 3 × 2 அப்படின்னா அடிமான ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது, அப்படின்னா இப்படி கூட்டிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இப்போ இதில் அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து இதில் வேறு வேறையாக இருந்தால் அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ 2 × 3 × 3 இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், அடிமானம் ரெண்டு வேறு வேறையாக இருக்கு, ஆனால் அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா 2 × 3 எழுதிட்டு அடுக்கில் என்ன போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம், புரியுதுங்களா? இப்படி எழுதிக்கலாம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு தவறு. அதுக்கடுத்து 3 × 4 × 3 × 7 அடிமானம் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி பெருக்கல் இருந்ததுன்னா அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்படின்னா 4 7 எவ்வளவு 11, அப்படின்னா இது வந்து சரி, புரியுதுங்களா? அதுக்கடுத்து 2 × 0 நம்மளுக்கு என்னது மதிப்பு, 1. 1000 × 0 மதிப்பு என்ன நம்மளுக்கு, 1. இது ரெண்டுமே நம்மளுக்கு சமம், அப்படின்னா நம்மளுக்கு சரி. அதுக்கடுத்து 2 × 3 < 3 × 2 அப்படின்னா 2 எத்தனை தடவை பிரிக்கணும், 3 தடவை, 2 × 2 = 2. அதுக்கடுத்து 3 எத்தனை தடவை பிரிக்கணும், 2 தடவை, பாருங்கள் 2 × 2 = 4 4 × 2 = 8. இங்கே பாருங்கள் 3 எத்தனை தடவை பிரிக்கணும், 2 தடவை, அப்படின்னா 3 × 3 = 9. அப்படின்னா இது தானே பெருசு, அப்படின்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு சரி, புரியுதுங்களா? அவ்வளோதான் சமம். இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள், பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 × 6 அப்படின்னா 2 எத்தனை தடவை போடணும், 6 தடவை பெருக்கணும், 6 பெருக்கக்கூடாது, 6 தடவை பெருக்கணும். பாருங்கள் 2 × 2 = 4 4 × 2 = 8 8 × 2 = 16 16 × 2 = 32 32 × 2 எத்தனை நம்மளுக்கு, 64. அவ்வளோதான் ஆன்சர், புரியுதுங்களா? இன்னும் ரெண்டு கணக்கு போட்டிங்கன்னா புரியும். 11 × 2 அப்படின்னு எப்படி எழுதலாம், 11 × 11 11 எத்தனை தடவை போடணும், 2 தடவை போடணும். அப்புறம் 11 × 11 பெருக்கணும் நம்மளுக்கு என்னது, 121, சரிங்களா? அதுக்கடுத்து 5 × 4 அப்படின்னா 5 எத்தனை தடவை போடணும், 4 தடவை போடணும், சரிங்களா? இப்போ 5 × 5 = 25 25 × 5 = 125 125 × 625 வரும் நம்மளுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் பெருக்கி பாருங்கள். அதுக்கடுத்தது 9 × 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 9 எத்தனை தடவை போடணும், 3 தடவை போடணும். இது நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதில் தப்பு கண்டிப்பாக வரும். நம்ம என்ன டக்குன்னு என்ன பண்ணுவோம், 9 × 3 = 27 போட்டுருவோம், அது தப்பு. இப்போ எப்படி பெருக்குனா, 9 × 9 = 81 9 × 9 = 81 9 × 9 = 9 பெருக்கணும், 81 × 9 = 9 9 பெருக்கணும் வரும், 1 × 9 = 9 9 × 8 = 72 அப்படின்னு அதனுடைய ஆன்சர் 729, புரியுதுங்களா? அடுக்கு எத்தனை தடவை, அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை அந்த நம்பரை போடணும்னு அர்த்தம். இப்போ அதுக்கு எடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுக. அடுக்கு வடிவில் நம்ம என்ன பண்ணால் போதும், மாற்றினா போதும். அப்படின்னா இங்கே 6 எத்தனை தடவை இருக்குது, 4 தடவை இருக்குது. அப்படின்னா எப்படி எழுதலாம், 6 × 4, சரிங்களா? இங்கே பாருங்கள் டி எத்தனை தடவை இருக்குது, 2 × 2 இது பாருங்கள், 5 எத்தனை தடவை இருக்குது, 5 × 2 பெருக்கல் 7 × நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், 1 × 2 = 3, சரிங்களா? அடுத்து பாருங்கள் 2 எத்தனை தடவை இருக்குது, 2 × 2 × 7 × 2 புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது பாருங்கள், பின்வரும் எண்களை அடுக்கு குறியீடுகளாக அப்படின்னா அடுக்கு குறியீடாக மாற்றணும் நம்ம. 512 கொடுத்துருக்காங்க. இப்போ 512 நம்ம அடுக்குக்குறி வடிவில் மாற்றணும், சரிங்களா? இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்ம காரணிப்படுத்துவோம் இல்லைங்களா, இப்போ இதை 2 வகுக்கிறோம், காரணிப்படுத்துகிறோம். இப்படி போட தெரியல அப்படின்னா நம்ம 2 வகுத்துக்கலாம், ஓகேங்களா? 512 நம்ம என்ன பண்ணுறோம்,
ரெண்டால் வகுக்கிறோம், வகுத்து ஈவை தான் நம்ம போடணும். 512 ரெண்டால் வகுத்திங்கன்னா 2 2 4 மீதி 1 1 இறக்குறோம், 2 10 மீதி 1 இந்த 2 இறக்குறோம், 6 2 12 அப்படி என்ன வந்துடுச்சு 256 இங்கே போட்டுறேன். ஓகேங்களா, இப்போ 2 இப்போ வகுக்கிறோம், 1 2 2 அடுத்தது 2 2 4 மீதி எத்தனை வரும், 1 இப்போ 16 வந்துச்சா, எத்தனை 2 16 8 2 16 புரியுதுங்களா. இப்போ 2 வகுக்கிறோம், தெரியல அப்படின்னா 128 இது மாதிரி வகுங்க, 128 இப்படி 2 வகுக்கிறேன்னா இது போட்டு காமிச்சு அதை வகுத்து காமிக்கிறேன் பாருங்க, 1 2 வகுப்படுதுன்னா 12 எடுத்துக்கோமா, எத்தனை 2 12 6 2 12 அடுத்து எத்தனை 2 8 4 2 8 எனக்கு இது போட தெரியல அப்படின்னா நீங்கள் சைடில் வகுங்க பாருங்க, வகு தெரியுமில, 6 2 12 மீதி 0 இப்போ 8 இருக்கிறோம், 4 2 8 இப்போ இந்த 64 தான் இங்கே போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், 2 வகுக்கிறேன், இங்கே இரட்டைப்படை இருந்தால் 2 வகுங்க, இப்போ என்ன போடலாம், 3 2 6 2 2 4 மறுபடியும் இங்கே நான் 2 போடுறேன், ஏன்னா இங்கே இரட்டைப்படை இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்தது 2 2 இங்கே 2 போடுறோம் அப்படின்னா மீதி 1 வந்துமா, இப்போ 12 ஆயிரும், அப்படின்னா 6 2 12 மறுபடியும் 2 போடுறேன், எத்தனை 2 16 8 2 16 இப்போ மறுபடியும் 2 போடுறேன், என்ன வரும், 4 2 8 மறுபடியும் 2 போட்டால் 2 2 4 மறுபடியும் இந்த 2 ஊற்ற என்ன வந்துடும், 1 இங்கே கடைசியாக 1 வர வரைக்கும் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர், இங்கே இருக்கிற கடைசி இதை நம்ம சேர்த்தக்கூடாது சரிங்களா, இங்கே இருக்கிறதான் நம்மளுக்கு ஆன்சர். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னா 512 2 9 தடவை பெருக்குன்னா நம்மளுக்கு வரக்கூடியது தான் 512 சரிங்களா. 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128 128 2 256 256 2 512 அது மாதிரி மீனிங் புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாம், அடுத்த கணக்கு பாருங்கள், 343 கொடுத்துருக்காங்க, இதை 3 வகுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 7 எடுத்துக்கிறேன், 7 எடுத்தீங்கன்னா வரும், 4 7 28 28 வருங்களா, அப்போனா மீதி எத்தனை, 6 63 9 7 63 இப்போ மறுபடியும் நான் எதால் போடுறேன், 7 அப்படின்னா 7 7 49 மறுபடியும் 7 எடுத்துக்கிட்டா 1 7 7 அப்படின்னா 343 7 அடுக்கு எத்தனை நம்மளுக்கு 3 புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி, 2 3 தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் புரியல அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 729 இப்போ இங்கே ஒற்றைப்படை இருக்கிறனால நீங்கள் 3 வகுத்து பாருங்கள், என்ன வரும், 2 3 6 மீதி 1 12 3 12 3 9 இப்போ மறுபடியும் 3 வகுக்கலாமா, எத்தனை 3 24 2 வகுப்படாதனால 4 சேர்த்திக்கிறோம், 8 3 24 1 3 3 மறுபடியும் 3 வகுக்குறீங்க, 2 3 6 6 போட்டிங்கன்னா மீதி 2 7 3 21 மறுபடியும் 3 போட்டான வரும், 9 3 27 மறுபடியும் 3 போட்டிங்கன்னா 3 3 9 இப்போ 3 போட்டிங்கன்னா 1 அப்படின்னா 729 3 எத்தனை தடவை பிரிக்கணும், 1 2 3 4 5 6 தடவை, 3 6 தடவை பிரிக்கணும் நம்மளுக்கு என்ன வந்துடும், 729 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 4 கணக்கு, 3125 கொடுத்துருக்காங்க, இப்போ 5 வந்துட்டாலே கண்டிப்பாக எதால் தான் வகுக்கணும், 5 தான் வகுக்கணும், அப்படின்னா 6 5 30 மீதி 1 வந்துருமா, அப்படின்னா 12 அப்படின்னா 2 5 10 மீதி 2 அப்படின்னா 25 என்ன வரும், 5 இப்போ மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 1 5 5 மீதி 1 12 2 5 10 மீதி 2 25 என்ன வரும், 5 மறுபடியும் 5 போடுறீங்க, 5 போட்டால் என்ன வரும், 2 5 10 மீதி 2 25 5 மறுபடியும் 5 போட்டிங்கன்னா வரும், எத்தனை 5 25 5 5 25 5 போட்டிங்கன்னா 1 1 வர வரைக்கும் போடணும், அப்படின்னா 3125 5 5 எத்தனை தடவை போடணும், 1 2 3 4 5 தடவை போடணும், அப்படின்னா 5 5 தான் நம்மளுக்கு ஆன்சர் புரியுதுங்களா. அதுக்கு அடுத்த கணக்கு போடணும், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணை காண்க, இப்போ 6 3 அல்லது 3 6 6 எத்தனை தடவை பிரிக்கணுமா, 3 தடவை பிரிக்கணும், இங்கே 3 எத்தனை தடவை பிரிக்கணும், 6 தடவை பிரிக்கி வர ஆன்சரில் எது பெருசு அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ கணக்கு பாருங்கள்,
ஆறாவது கணக்கில் பின்வரும் வினைகளில் பெரிய எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு வந்து 6 3 அல்லது 3 6 கொடுத்துருக்காங்க. இப்போ 6 3 எத்தனை தடவை? 6 6 6 ஆறாறு எத்தனை? 36. 36 எதை பெருக்கணும்? 6 பெருக்கிறீங்க. 6 6 36 மீதி 3 6 3 18 19 20 21 அப்புறம் என்ன வரும்? 216. இப்போ அடுத்தது 3 6 அப்படின்னா 3 3 3 அப்படின்னா எத்தனை தடவை போடணும்? 6 போட்டேன். இப்போ எப்படி பெருக்கலாம் அப்படின்னா 3 3 9 அப்படி பெருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 3 3 9 3 3 9 ஓகேங்களா. இப்போ 9 9 எத்தனை? 81 81 9 நம்ம முன்னையே போட்டோம் இல்லையா? 81 9 எவ்வளவு? 729. அப்படின்னா இது ரெண்டில் எது பெருசு? இதுதான் பெருசு. அப்படின்னா பெரியது எது? பெரியது வந்து 3 6 தான் நம்மளுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஒரு தடவைக்கு 2 போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். அடுத்தது 5 3 அல்லது 3 5 5 3 அப்படின்னா 5 எத்தனை தடவை போடணும்? 3 போடணும். அப்புறம் 5 5 25 25 எத்தனை? 125. அடுத்தது 3 5 அப்புறம் 3 எத்தனை தடவை போடணும்? 5 போடணும். சரிங்களா? அப்படின்னா 3 3 9 3 3 9 அப்படின்னா 9 9 81. அப்படின்னா 81 எதை பெருக்கணும்? 3 பெருக்கணும். அப்படின்னா 1 3 3 8 3 24. அப்புறம் பெரியது எது? பெரியது 3 5 அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 8 அல்லது 8 2. இப்போ 2 8 2 எத்தனை தடவை பெருக்கணும்? 8 பெருக்கணும். பாருங்கள், 4 5 6 7 8 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2 64 64 2 128 128 2 256. புரியுதுங்களா? இப்போ 8 2 அப்படின்னா 8 எத்தனை தடவை போடணும்? 2 8 8 64 அப்படின்னா இதில் எது பெரியது? 256. அப்படின்னா 2 8 தான் நம்மளுக்கு வந்து என்னது பெரியது? 2 8. புரியுதுங்களா? அவ்வளோதான் சம். திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 4 போட்டிங்கன்னா 5 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.